ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷவர்மா. ஷவர்மா எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கோன்னு பாருங்கள். இது வந்து ராப்பு, மதுரையில் ஷாப்பர் ஷாப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க பேட்டிஸ் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க பாருங்கள், ராப்பு. சரியா, இது வந்து கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் 6 pieces இருக்கும், 6 pieces, 6 பேர் சாப்பிட்லாம். ஸோ 6 pieces இருக்கும். இந்த ராப் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் 6 பேருக்கு செய்ய போகிறோம், அதனால் ஜஸ்ட் 1 packet தான் வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இது வாங்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு சப்பாத்தி நம்ம வீட்டில் செய்கிறோம்ல, அதில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோதுமை மாவு ஹாஃபு, மைதா ஹாஃப் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிரெட்ஸை வந்து ரோட்டிஸ் மாதிரி குக் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரோட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மதுரையில் இருக்கிற ஷாப்பர் ஷாப்பில் கிடைக்கும். ஓகேவா, இந்த இது ராப் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோனீஸ். ஓகே, இது வந்து இந்த மாதிரி பேக்கில் இருக்கிறதும் செய்யலாம், ஹோம்மேடும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஹோம்மேட் மயோ எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். இது வந்து சிக்கன், கிரில் சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள், கிரில் சிக்கன். அப்புறம் கொஞ்சமாக கேபேஜ், ஒரு 1/2 piece ஆஃப் கேபேஜ் இருந்தால் போதும். இன்னைக்கு கேப்சிகம் எங்கிட்ட இல்லை, ஸோ ஜஸ்ட் கேப்சிகம் எதுவும் போடாமல் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நாங்கள் எப்படி டேஸ்டி ஷவர்மா செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேபேஜை ஸ்மால் ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஒரு இது, இப்போ கட் இப்போ இந்த கிரில் சிக்கனை நல்லா சாப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ராப் எல்லாம் அடுப்பில் ஒரு 30 seconds வச்சு வார்ம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மைக்ரோவேவ் ஓவன் இருந்தது அப்படின்னாலும் ஒரு ஒரு ராப்பாக உள்ளே வச்சு நம்ம ஒரு 20 seconds வச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் போட்டிருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட்டு பெப்பர் ஏதாவது தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிக்கனில் வந்து ஆல்ரெடி பெப்பர் எல்லாமே இருக்கும். கிரில்ன்றனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் சால்ட்டு பெப்பர். வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மைனஸ் ஸ்பூனில் எடுத்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்குற இந்த சிக்கன் மிக்ஸ், ஒரு 2 spoon நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க. ராப் பண்ணிக்கணும், நல்லா சென்டரில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ராப் பண்ணுறப்ப சைட்ஸில் அவுட்டர்லலாம் வராமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான், பாருங்கள் அழகாக ராப் பண்ணியாச்சு. இதில் நம்ம மைனஸ் இருக்கிறனால அதுவே பிடிச்சிக்கும் இந்த மாவை, நம்ம வேறு எதுவும் அப்ளை பண்ணோம் அப்படின்னு இல்லை. நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோன்னா முன்னாடி புளியோதரை, லெமன் ரைஸ் அந்த மாதிரிலாம் பேக் பண்ணி கொண்டு போவோம். இப்போ இந்த ஷவர்மா கூட நீங்கள் பேக் பண்ணலாம். ஒரு அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் வார்மில், இப்போ வார்ம்னஸ் இருக்கோ அதே வார்ம்னஸ் மெயின்டைன் ஆகும். நீங்கள் ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறப்ப ட்ரெண்டியாக இருக்கணும், அப்படியே ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஈஸியான ஒரு டூர் ஃபுட்டும் கூட. ஸோ இதே மாதிரி மற்ற ஷவர்மாவையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம்.
ஃபில்லிங்ஸ் வைக்கிறப்ப ஒரு 2 ஸ்பூன் வச்சாலே போதும். 2 ஸ்பூன் வைங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கனா நம்ம ரோல் பண்றப்ப ஈஸியா இருக்கும், வெளியில வராது. சோ சென்டர்ல இப்படி வச்சாச்சு. இப்ப ரோல் பண்றப்ப பாருங்க, இது ஒரு ஃபோல்ட், நெக்ஸ்ட் ஃபோல்ட் இது மேல வந்தரணும். அதுக்கப்புறம் இந்த சைடு எட்ஜ் எடுத்து இப்படி நம்ம டைட்டாக ரோல் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது.